இல்லைன்னு சொன்னே பைப்பு ரெண்டு லைன் போகுது, தெருவிலேயே ஓட்டு கொடுங்கன்னு சொன்னதுக்கு அப்படிலாம் போட முடியாது, நாங்கள் இங்கே தான் போடுவோம் அப்படின்னு எல்லாத்தையும் இங்கே ஓட்டு வச்சுட்டாங்க. தம்பி தோற வந்தானே எங்களுக்கு தெருவில் ஓட்டு கொடுங்க அப்படிங்க, தெரு லைனும் போட முடியாது, போடுறேன் அப்படின்னு போனது 3 மாதம் போடல. அப்புறம் மாத்திரை ஓடுற மாட்டு வண்டி தேக்கி தெரு லைன் போடணும்னா அப்போ கவர்மெண்ட் எதுக்கு இருக்குது, கவர்மெண்ட் எதுக்கு நடக்குது? ஆ தம்பி தோற என்ன தம்பளுக்கு பைத்தியம் முடிச்சாப்பில் வளர்ந்துட்டு போயிட்டான், அப்புறம் பைத்தியம் முடிச்சு போய் ஓட்டு போடுவாங்களா அவங்க? உங்க ஓட்ட இது கலைஞரோட தங்க கோட்டை, பாடுங்கடா வெற்றியோடு பாராள போவது நம்ம ஓட்டு, போடுங்கடா உங்க ஓட்ட இது கலைஞரோட. அப்ப நீங்க எங்களுக்கு இந்த இடத்துல இந்த வருஷத்துல நான் முன்னாடி நிக்கிறேன், இந்த இடத்துல அபூர்வ வெற்றியில நீங்க ஜெயிக்க போறீங்க கண்டிப்பா, மக்களுடைய வெற்றிகள் மீது எண்ணத்தை ஏகத்தை நீங்க நிறைவேற்றுவீங்க. வேணும் ஐயா பள்ளி கூட வந்து போச்சு, கல்வி தரம் கூடி போச்சு, கலைஞராச்சி கலைஞராச்சி, பட்டணமும் மாறி போச்சு, பாலங்களின் நகரமாச்சு, கலைஞராச்சி கலைஞராச்சி, போடுங்கடா உங்க ஓட்ட இது கலைஞரோட தங்க ஓட்டு. போட்டா மட்டும் பத்தாது, இளைஞர்கள் இப்ப ஒரு கோரிக்கை சொன்னாங்க விளையாட்டு திடல் வேணும், கண்டிப்பா இளைஞர்களுக்கு ஒன்னு சொல்லிடுறேன், உறுதியா நாங்க செஞ்சு கொடுப்போம். 70 ரூபாய்க்கு இருந்த கேபிள் டிவி கட்டணம் இப்ப 270 ரூபாய்க்கு வந்துச்சு, அதுவும் பாதி டிவி தெரியறது இல்லை, பெட்ரோல் டீசல் இப்ப 2 மடங்கு ஆயிடுச்சு. இன்னொரு முறை எடப்பாடி அரசாங்கம் மோடி அரசாங்கம் நீடிச்சதுன்னா கேபிள் கட்டணம் எல்லாம் 500 ரூபா 600 ரூபாய்க்கு வந்துடும். நம்ம மேல திரும்ப சிலிண்டருக்குலாம் எடுக்க முடியாம விறகு பொறுக்கு போற அளவுக்கு இந்த அரசாங்கம் கொண்டு வந்து விட்டுருவாங்க. நூறு நாள் வேலை 150 நாள் அதே மாதிரி வேலைக்காட்டுல சம்பளம், அதுக்கு எம்பி நானும் பொறுப்பு எடுத்துக்கிறோம். உரிமையோட கேட்கலாம், மிரட்டிலையும் கேட்கலாம், உட்கார வச்சும் கேட்கலாம், இதெல்லாம் செய்யுங்க. நினைக்கிறேன் எல்லாம் வர்றவங்களும் சரி ஜனங்களை கேட்டாலும் அவங்களும் எல்லாம் உதயசூரியன் சின்னத்துக்கே ஓட்டு போறேன்னு வேற சொல்றாங்க. பட்டணமும் மாறி போச்சு, பாலங்களின் நகரமாச்சு, கலைஞராச்சி கலைஞராச்சி.